விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன எஜ்ஜில் குத்துது? திஸ் மவுஸ் மேட் இன் விச் கண்ட்ரியா சார்? நீங்கள் பிடிச்சிருக்கிறது மவுஸ் இல்லை சார், நம்ம கௌசோட கை. ஓ கௌசல்யா, வெரி சாரியா. எவ்ரிபாடி லுக் அட் யூ, சீ மை நெக்ஸ்ட் டிஸ்கவரி. எக்ஸலென்ட். என்னடா கம்ப்யூட்டரவே காக்கா பிடிச்சிட்டீங்க, இப்பலாம் கை தட்டினா தான் கம்ப்யூட்டரே வேலை செய்யுதா? கை தட்டல் இஸ் என்கரேஜ்மெண்ட். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட? சீத மானிட்டர். இப்ப இருக்கிற என் போட்டோ வச்சு சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வயசானதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கே மிரண்டா எப்படி சாருக்கு சில்லுன்னு மிரண்டா கொண்டா? இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி இருப்பேன்னு நான் காட்டு ரெடி. நீங்க பார்க்க ரெடியா? சரி, கம்ப்யூட்டர்ல பெரிய ஜித்தனா இருக்கே, நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுவியா? ஓகே. எலிபொறிக்கும் கணிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எலிபொறியில மவுஸ் உள்ள மாட்டிக்கும், கணிப்பொறியில மவுஸ் வெளியில இருக்கும். வாட் ஆன் இன்டெலிஜென்ட், யூ ஆர் ரிலேட்டட் டு மீ. இல்லனா எங்க எதுக்கு வர்றேன் சார்? என் பிரச்சனையும் இந்த ஊர்லயே நீங்க ஒருத்தர் தான் தீர்க்க முடியும். பல நாளா தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் தங்கச்சி பையன், இவனுக்கு தான் போன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான் இருக்கு. இன்னும் சின்ன வயசு பாலி விவாக உள்ள தள்ளுவான். யோ, 18 வருஷம் முன்னாடியே காணாம போயிட்டாயா? இப்ப எப்படி இருப்பான்னு சொல்லு, நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். காணாம போன இந்த பையனை கண்டுபிடிச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்களே, உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய அடப்பாசியா இருக்கும். டேய், யார பார்த்து அடப்பாசுற நான்சென்ஸ்! என் பொண்ணு யார் தெரியுமா? இந்த சிட்டியோட பியூட்டி குயின். பாக்குறது தான் பளபளன்னு இருப்பா, ஆனா எகிரி அடிச்சான வை பல்லு பேந்துரும். மொத்தத்துல என் பொண்ணு ஒரு விஜய் சாந்திட. உங்களுக்கு தமிழ் தெரியாது இல்ல? சாரி, வி டோன்ட் நோ தமிழ். அப்ப ரொம்ப வசதியா போச்சு, விடுதியில ஒரு அறை போடலாம்னு இருக்கோம், வரீங்களா? வாட்? எல்லாம் ஒரு அறாரே தான். யூ ஹலோ, ஒவ்வொருத்தரா வந்தா போதும், ஆனா இதே மாதிரி அறகுறையா தான் வரணும். இது எங்க அன்பு கட்டளை. எப்படி வசதி? நாங்க தயார். தயாராக நீங்க தயாரா? வெளியில வெயிட் பண்றோம், விடுதிக்கு வந்து ஆங்கிலம் பேசாதமா? இதுக்கு தான் இங்கிலீஷ் வேணான்னு சொன்னேன், கேட்டிங்களாடி? ஏய், என்னாச்சு? அவங்க தமிழ்ல பச்ச பச்சையா திட்டிட்டு போறாங்க. இப்ப மட்டும் பச்ச தமிழ்ல பேசுறீங்க, அவனுங்களை கிராஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்ல பேசி அழட்ட வேண்டியது. பதிலுக்கு உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு அவனுங்க காய்ச்சிட்டு போறானுங்க. இப்ப பாரு. வாமா கண்ணு, உனக்காக தமிழ் தெரியுமா இல்ல தெரியலன்னு சொல்லுவியா? தெரியும்டா. என்னடா இவ்வளவு சினிமா பேசுறா? சீக்கிரம் சீக்கிரம், இத்தனோட பட்டிகள் என்ன நடக்குது? டாடி, என்ன பண்ணிட்டு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கமா? மறுபடியும் மாப்பிள்ளை தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி தேடாலும் அவர் திரும்ப கிடைக்க போறது இல்ல. இவ்வளவு நேரம் இங்க இருந்ததுக்கு இந்த ஆளுக்கு ஷேவ் பண்ண 10 ரூபாய் கொடுத்துடுவாங்க. ஷட் அப், டோன்ட் இன்சல்ட் மை சலூன் சாஃப்ட்வேர். இந்த விஞ்ஞானி பேச மாட்டான், செஞ்சு தான் காட்டுவான். காணாம போனவங்க மாப்ள எப்படி இருப்பா நீங்க பாத்துக்கங்க. இந்த மூஞ்ச சரி பண்ணா களிம்ப காய்ச்சி ஊத்துற போல இருக்கே. பாலங்கிய போகுது, முகத்துல பருதான் போகுது. மார்ச்சூரியில எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஒரு அனாத புணர்ந்து அப்படி இருக்கும். இப்படிதான் அதை போய் காட்டுறியா? இந்த பையன் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு சார், நீங்க எடுத்த தப்பான முடிவால உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போறா, சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. அவன் தற்கொலையா நீ கொலையா இதோ இப்ப தெரியுமா? ஐயோ, என் கம்ப்யூட்டருடைய கருப்பு பறி போகுதே. போட்டோ போதும், அப்படியே புல்லரிசி போக சொல்லிட்டு செல்லரிசி போன மூஞ்சி காட்டுறேன். ஏமா நீ சிரம் போற, நான் எதுக்கிருக்கேன்? ஐயோ ஐயோ, வேணாயா வேணாயா, என் கம்ப்யூட்டர் ஐயா, ஐயோ சூரத் தங்க மாதிரி அடிச்சாயா? ஐயோ டாடி, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே மாப்பிளைய தேடுற காட்டுறேன்னு அலைஞ்சிங்க, இதே ஃபைட் வீட்லயும் நடக்கும். வாங்க, ரொம்ப மாதிரி சட்டை பிடிக்கிறியாமா? ஐயோ ஐயோ ஐயோ, இன்சூரன்ஸ் பண்ணாம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேனே, சேட்டு வந்தா வெட்டு வச்சிருவானே.